கிறிஸ்துவோடு நாம் கிரந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடன் ஒருவன் தன் குருவிடம் கேட்கிறான், உலகிலேயே அதிசயமான விடயம் எது? குரு சொல்கிறார், தன் கண்முன்னாலேயே உலகத்தார் ஒவ்வொருவராக இறந்தாலும் தான் மட்டும் இறக்க மாட்டேன் என்பது போல மனிதன் வாழ்வதே உலகில் அதிசயமான விடயம். இன்று நாம் இறந்த விசுவாசிகளை நினைவு கூறுகிறோம். ஆனாலும் நாமும் ஒரு நாள் இறப்பை சுவைப்போம் என்கின்ற உண்மையை மட்டும் ஏனோ நாம் காண்பதில்லை. ஆடு மட்டும் ஆடி முடித்துவிட்டு நாடி நரம்புகள் அடங்கி ஒடுங்கும் போது அருகில் மரணம் இருப்பதைக் கண்டு பயப்படுவதும் புலம்பி தவிப்பதும் மனித இனத்தின் வழக்கமாகிவிட்டது. ஏன் இந்த அவல நிலை என்று கேட்டு பார்த்தால் ஒரே வரியில் கிடைக்கும் விடை, மனிதர்கள் தங்கள் வாழ்வை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளாததே ஆகும். வாழ்க்கை என்பது ஒரு பாலம், இதை கடக்க மட்டுமே முடியும். இங்கு யாரும் வீடு கட்டி தங்க முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டோமே என்றால் நிலை வாழ்வு என்பது என்ன, அதை எப்படி அடைவது என்கிற கேள்வி வரும். இதற்கு விடையளிக்கத்தான் இன்றைய இறைவார்த்தைகள் அமைந்துள்ளன. புனித பவுல் கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் அவரோடு உயிர் வாழ்வர் என்பதே நம் நம்பிக்கை என்கின்ற வார்த்தைகளால் நம்ம இயேசு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளச் செய்கிறார். இயேசுவும் நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறுகிறார். இயேசு மீது நம்பிக்கை வைப்பது என்றால் அன்பில் நம்பிக்கை கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பில் நம் நம்பிக்கை இருக்கும் போது நம் வாழ்வு பகிர்தலை கொண்டிருக்கும். நம் மனம் பிறரின் சொத்தை பறிக்க குள்ள நரித்தனம் போடாது. பெண்களின் மானங்களை மதிக்காது உடல் சதைகளுக்கு ஆசைப்படும் ஓநாயாயிராது. உழைப்பவனின் வியர்வை இரத்தத்தை உறிஞ்சி சுடுகாட்டு பேயாய் இராது. இந்த இறந்த விசுவாசிகளை நினைவு கூறும் இந்த நல்ல நாளிலே அன்பிலே நம்பிக்கை கொண்டு இயேசுவிலே நிலைத்து நின்று உரிமை இழந்தவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் நம் வாழ்வை அர்ப்பணிப்பதன் மூலம் இறப்பில்லா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உண்மையான அஞ்சலி எங்களுடைய சபங்களும் பரித்தியாகங்களுமே. நல்லவற்றை செய்து பலியொப்பு கொடுத்து திருச்சுபமாலை சொல்லி அவர்களுடைய ஆன்ம ஈடற்றத்திற்காக செபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை நோய் பசி பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.